ஹாய் கைஸ் இன்னைக்கு கூட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மோலி ஃபிஷ் டெயில் எப்படி வளர்க்குறது, அப்புறம் அது உடம்புல அடிபட்டிருந்தா அது எப்படி வளர்க்குறதுக்கு தான், ஃபிஷ்ஷோட முடி எப்படி வளர்க்குறது தான் இன்னைக்கு பார்க்க வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெரியுதா, இதுதான் என் மோலி. உங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதா, இந்த கண்ணு பார்த்தீங்களா, ஒயிட்டாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அது என்ன ஆச்சுன்னா பீட்டை அடிச்சிருச்சு, அதனால் அப்படி ஆயிடுச்சு. அது கண்ணு சரியாகுமான்னு தெரில, ஆனால் உடம்புல வந்துட்டு அந்த ஒயிட் கலரில் முடி இல்லாத மாதிரி இருக்குது தெரியுமா. அதே மாதிரி தான் இந்த பாதி இந்த ஒரு சைடு உடம்புல வந்துட்டு அதே மாதிரி இருந்துச்சு, ஒயிட் ஒயிட்டாக. அது கடிச்சதுனால அப்படி ஆயிடுச்சு போல, பீட்டை கடிச்சதுனால. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா வளர்ந்துருச்சு. அது என்னன்னு பார்த்தா நான் போடுற பீட்டா ஃபுட்டு வந்துட்டு அதுக்கு செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பீட்டா ஃபுட்டு சாப்பிட்றதுனால அதுக்கு முடி வளருது. அப்புறம் பின்னாடி கூட டெயில் கொஞ்சம் பிஞ்சிருக்கும் பாருங்கள். இருங்க நான் காட்டுறேன், அது இன் சைடே வரமாட்டேங்குது. இருங்க ஒரு நிமிஷம். தெரியுதா, அந்த இடத்துல டெயில் பிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த பின்னாடி பாருங்கள், காட்டுறேன் இருங்க. டெயில் பிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, ஜூம் பண்ணிட்டேன். அதான் அதுக்கு முன்னாடி வந்துட்டு மேலெலாம் கொஞ்சம் பிஞ்சிருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு, ரிக்கவர் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் வளர்ந்துடும் ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் நான் வீடியோ காட்டுறேன் ப்ரூஃப்க்கு. ஓகே வகை சார், தனியாக காட்டுறேன். இப்போ நம்ம இதை வளர வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு இது பாருங்கள், இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குன்னு பார்க்குறீங்களா. ஆமாம், இது எதுக்குன்னா நம்ம பீட்டாக்கு அடிபட்டிருக்குல்ல, அது தனியாக எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், தனியாக எடுத்து எடுத்து போடக்கூடாது தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் அப்புறம் எதுக்கு பீட்டா ஃபுட் மட்டும் போடுங்க, அதான் இந்த பீட்டா ஃபுட் போடுங்க. பீட்டா ஃபுட் போட்டாலே சரியாகும், பீட்டா ஃபுட் போட்டால் நல்லா வளருது. அதுக்கு அடிபட்டுருந்துச்சுன்னா இப்போதைக்கு பீட்டா ஃபுட் மட்டும் போடுங்க, அந்த டொய்யோ போடாதீங்க, பீட்டா ஃபுட் போடுங்க. கொஞ்சம் நாளைக்கு அது வளர்ந்ததுக்கப்புறம் டொய்யோ மாற்றிக்கோங்க. எப்பயுமே ஃபிஷ்ஷுக்கெலாம் ஒரே ஃபுட்டே போடக்கூடாது, மாற்றி மாதிரி தான் போடணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அப்போ வளரும் மூலிக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இருங்க நான் போடுறேன், ஒரு நாலு போடுறேன். நான் போடுறது உங்களுக்கு அதிகமாக இருக்கோ கம்மியாக இருக்கோ எனக்கு தெரில, நான் எப்பயுமே நாலு தான் போடுவேன் எல்லா ஃபிஷ்ஷுக்கும், ரெண்டு வேலைக்கும் நாலு போடுவேன். பாருங்கள் போட்டேன். ஆனால் யூஸ் பண்ணுற ஃபுட்டு வந்துட்டு வசாக்கி பாருங்கள், இதான் யூஸ் பண்ணுறேன், பீட்டா ஃபுட்டு தான் போடுறேன். இது நல்லாயிருக்கும் கைஸ், வசாக்கி உங்கள் ஃபிஷ்ஷு நல்லாயிருக்கும், அதுக்கு தான் வசாக்கி போடுங்க. வசாக்கி இல்லை எந்த பீட்டா ஃபுட் வேணாலும் போடலாம், மோலி டெய்ல் வளர்க்கு. பீட்டா வசாக்கி மட்டும் போடணும்ல, டொயோ அப்புறம் வேறு கம்பெனி அதெல்லாம் போடலாம் நீங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதாங்க கைஸ், பாருங்கள், விரும்பி சாப்பிட இருங்க. சாப்பிட்ற வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன், இருங்க. அது பயப்படுது கொஞ்சம், அப்போ தான் வீடியோ எடுக்கிறதுனால பயப்படுது. அது கண்ணில் அடிபட்டதுனால ஒரு கண்ணு தான் தெரியுது, இன்னொரு கண்ணு தெரியுமான்னு தெரில எனக்கு கரெக்டாக. கடிச்சிருச்சு பீட்டா, இங்கே சாப்பிடுது பார்த்தீங்களா. அது அதுக்கு சாப்பிட தெரில, சின்னதாக இருக்கிறதுனால வாய்க்கு போக மாட்டேங்குது. டொய்யோ போட்டாலே சாப்பிட மாட்டேங்குது. சாப்பிட்டுச்சு பாருங்க, சாப்பிடும். இருங்க, ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோம், நான் அப்புறம் வீடியோ கட் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு ப்ரூஃப் காட்டினால சாப்பிடுதே இல்லையானு. அது சாப்பிட முடியல, அதால் வாய் ரொம்ப குட்டியாக இருக்கு.
கொஞ்சம் கஷ்டப்படுது. இதோ சாப்பிடு பாருங்க, ட்ரை பண்ணது கடிச்சு கடிச்சு சாப்பிடுது பொறுமையாக. கஷ்டப்படுத்து சாப்பிட முடியல, ஆனால் சாப்பிட்ருவோம் கடைசியில். கைஸ் இது இவ்வளோ நேரம் பண்ணுது, கஷ்டப்படுது சாப்பிட்றதுக்கு. ஒரு ரெடியாக எப்படியாவது சாப்பிட்ருச்சு கைஸ் பார்த்தீங்களா, சாப்பிடுவோம் சாப்பிட்றோம் கடைசியில் சாப்பிட்றது. இதுவே ஒரு ரெண்டு வேலைக்கு நாலு போடுங்க கரெக்டாக வரும். ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்லேயே உங்கள் இது வளர்ந்துடும், அது மூலிக்கு வந்துட்டு இதுவெல்லாம் வளர்ந்துடும். அடிபட்டு இருந்துச்சுன்னா அதோட இது உள்ள முடியெலாம் வளர்ந்துடும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், பாய். அதோட ஒரு முக்கியமான விஷயம், கொரோனா வைரஸ் வர்றதுனால நல்லா பரவிட்டு வருதுல, அதனால் வந்துட்டு அம்மன் இது ரிவ்யூ போடலான்னு நல்லா போகிற ஒரு அம்மன் ரிவ்யூ ஷாப்பு, அது வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து போடுறேன். சரி, அது வரைக்கும் யாரும் வெளிலே போகாதீங்க ப்ளீஸ் கைஸ், கை கழுவுங்க. வெளில போகிறதுக்கு வெளில போயிட்டு வந்துட்டிங்கன்னா மாஸ்க் போடுங்க, மாஸ்க் வெளில போகும்போது போட்டு போங்க. அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வெளில போயிட்டு வந்தீங்கன்னா உடனே கை கழுவுங்க. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம், பை பை.